So welcome back to Top2Gamers channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கன்னா, நம்ம கிட்ட ஈவோ கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கன் இருக்குங்க. அந்த கன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மேக்ஸ் பண்ணலாம், டைமண்ட் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒரே டைமாக மேக்ஸ் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தேன். எதையும் லெவல் பண்ணாமல் வாங்கி மட்டும் வச்சிருந்தேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரம்ஜானுக்கு மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோக்கன் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்டில். அதை வாங்கும்போது தான் தோணுச்சு, சரி கையோட கையாக கொஞ்சம் ஸ்டோர்லேயும் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிடலாம், ஓரளவுக்கு எல்லாத்தையும் லெவல் பண்ணிடலாம், 4 லெவல் பண்ணிடலாம், இல்லை 5 லெவல் பண்ணிடலாம், அடி தாங்க முடியல இனிமேல் ரூம் மேட்ச் போனால் காட்டு குத்தா குத்துறானுங்க எல்லாம் மேக்ஸ் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரில் ஆல்ரெடி வாங்கிட்டேன். எனக்கு 77% வந்து டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தான், எனக்கு தெரிஞ்சு எங்கள் சர்க்கிள்லேயே கொஞ்சம் ஹையஸ்ட்டாக வந்த பர்சன்டேஜ் தான் எனக்கு மட்டும்தான். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யுவோமே இருக்குது, மேக்ஸிமம் எல்லா யுவோவும் எடுத்து வச்சாச்சு, எதையுமே லெவல் பண்ண கிடையாது. 2, 3, 1, 2 இருக்கு, ட்ராக் வைக்க மட்டும் தான் 5 லெவலில் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட அந்த மெயினாக M10 14 அப்புறம் அந்த MP40 கோப்ரா MP40 இது ரெண்டுத்தையும் ஒரு ஆள் லெவல் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் அடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம், அடிக்கிறமோ இல்லையோ அடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டோக்கன் தான் தேவை. நம்ம கிட்ட 7098 டைமண்ட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 10,000 கிட்ட இருந்துச்சு. எல்லாம் எமௌண்ட் கிஃப்ட் பண்ணிக்கலாம், ஐடியா கிட்ட ஓகே அது போட்டால் இனிமேல் இதை விட்டு வச்சிருந்தா இதுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இப்பயே வந்து இதை இப்பயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த 7000 டைமண்டில் எவ்வளோ கண்ணு நம்மளால மேக்ஸிமம் பண்ண முடியுது, எவ்வளோ டோக்கன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டோருக்கு வந்தாச்சு, எதில் வாங்கலாம், என்னது 1 டோக்கன் 10 டைமண்டா தம்பி போங்க தம்பி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நான் என்னைக்கு அதை மேக்ஸ் பண்ணி முடிக்கிறது. இதில் வாங்கிடலாம், இதில் வாங்கினாதான் லக்கில் ஒன்று 10 கிடைக்கும், இல்லைன்னா 1-2 கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து முதல்ல இந்த கோப்ரா MP40 வாங்கலாம், கோப்ரா MP40 தானே முதல்ல ஒரு 10 வாங்கலாம், 10 வாங்கி அப்படி ஓரமாக வைக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றா மேக்ஸ் ஒன்றா ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க அந்த 10 வாங்கினல்ல அதுக்கு இனாமல் ஒரு ஸ்கேர் பாக்ஸ் தராங்களாம், பார்த்துக்கோங்க என்ன ஒரு நல்ல எண்ணம் கரீனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டே டே உங்கள் தெரியலாம், உங்கள் ஊழல் பற்றிலாம் எங்களுக்கெல்லாம் தெரியாத நினச்சினுக்கிற, தெரிஞ்சு போச்சுடா உங்கள் ஊழல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த M10 அதை சொல்லியே ஆகணும், ஒரு 4 லெவல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரானுங்க பாருங்கள், அழுத்துறானுங்க பாருங்கள், எஸ்கேப்பே ஆக முடியாது எவ்வளோ பேர் பிளேயராக இருந்தாலும் அவனுங்க கிட்டேருந்து. ஸோ அதனாலேயே அவனுங்க மேலே இருக்கிற வெறியிலேயே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓப்பன் பண்ணியாச்சு. எதுவும் பெருசாலாம் நமக்கு எதுவும் கிடைக்கல, எல்லாம் கொசுறதாக கிடச்சி அந்த கொசுர்லேயே ஓரளவுக்கு ஒன்று லெவல் ஆகிடுச்சு போல இருக்குது MP40 ஓரளவுக்கு. ஏன்னா அது கம்மியாக தேவைப்படுச்சு, 4 லெவல் போக போகுது MP40 10 எக்ஸ்ட்ரா இருக்குது. இது 5 லெவல்லாம் பண்ணுற ஐடியா பார்க்கலாம், முதல்ல எவ்வளோ டைமண்ட் மீறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா டேமேஜ் வரும் 6 லெவலில், அது பண்ணலாமா பண்ணால் அப்புறம் பார்த்துக்கலாம். டைமண்டை பொறுத்து நான்லாம் டாப் அப்லாம் பண்ண மாட்டேமா, கரீனா கொடுக்கறதோட சரி எங்கே விட்டா. அந்த M10 எடுத்துகிட்டு வந்து அழுத்துவானுங்க பாருங்க, யூ அது எப்படி தான் அழுத்துவானுங்களோ தெரியல, அது என்ன தான் அடி உழுந்துருமோ தெரியல, அதில் டக்குன்னு டவுன் ஆயிடுவேன். இந்த வி பேட்ச் வச்சுனுக்கிறதுக்கு ரூம் மேட்ச் போனாலே எதுக்கு எமௌண்ட் போடுவாங்கன்னு அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. மொத்தத்தில் என்ன அமௌண்ட் போட்டு டென்ஷன் பண்ணி ஏன் தாரி இறங்க அவ்வளோதானே உங்கள் எண்ணம் இருக்கணும், நானும் மேக்ஸ் பண்ணுவாரு அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓரளவுக்கு இந்த மேக்ஸ் பண்ண வந்து நானும் அழுத்தி பிடிக்க போகிறேன் அதில், சரியா 61 பாக்ஸ்லாம் வாங்குற அளவுக்கு வேணாம் சாமி, நம்மளுக்கு கொஞ்சம் தான் தேவை, 4 லெவல் பண்ணால் போதும் நம்மளுக்கு. அந்த மேக்ஸ் பண்ணுன்ற மேக்ஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்து அந்த அமௌண்ட்டை போட்டு காட்டி சீன் போட்டால் தான் பிளேயரு, சீன் போட்டால் தான் கேம் விளையாடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. 4 லெவல் பண்ணால் ஓரளவுக்கு அடிக்கும், ஓரளவுக்கு சுடும், அதுவும் என்கிட்ட கரீனா கொடுத்த டைமண்ட் இருக்கிறதுனால மட்டுமே. இல்லைன்னா ஓசி ஸ்கின்லேயே நான் காட்டுக்கு விளையாட்டு போயினே இருப்பேன், யாரும் டைவ் செஞ்சு டாப் அப்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. ரூட் ட்ராப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அப்படியே டைமண்ட்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் இன்ஸ்டால் படி சின்ன சின்ன டாஸ்க்லாம் டெய்லி ஃப்ரீயாக இருக்கும்போது கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட்ஸாக வந்து ரிடீம் பண்ணிக்கலாம், அப்படின்னா பேடிஎம் கேஷாக வந்து ரிடீம் பண்ணிக்கலாம், அப்படின்னா ரூட்டரில் புதுசாக வர ஃப்ரீ ஃபயரில் வர புதுசாக வர ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ரூட்டர் ஸ்டோல் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் கார்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்கப்பா. ஓகே, இது ஓரளவுக்கு 3 லெவலுக்கு வந்துச்சு, 4 லெவல் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் தேவை நம்ம. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த M10 கோப்ரா இது ரெண்டு மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டான லெவல் பண்ண போனால் இப்போ சொல்லிக்கிறேன், வேறு எதையும் கை வைக்க போகிறதுல வேறு எதுவும் அவ்வளோ முக்கியமாக அவசியமாக தேவைப்படல இப்போதைக்கு. இன்னும் அந்த AK ஓரளவுக்கு டீசெண்டாக லெவல் இருக்குது, எக்ஸமேட் கொஞ்சம் எக்ஸமேட்டும் ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 2 லெவல் 3 லெவலில் இருக்குது, அதையும் கொஞ்சம் லேட்டாக பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட்ஸ் அப்படியே வைக்கலாம், ஏன்னா ஈவெண்ட்ஸ் எதுனா நடுவில் வந்தாலும் வந்துடும். ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் பண்ணாங்களே அதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் இது மெசேஜ் பண்ணுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
அது அவங்க அவ்வளோ அவ்வளோதான் அப்படியே விட்டாங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மேலே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் எல்லா ரிவார்ட்ஸும் வந்து தராங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாட்றதுதான் இந்த புது புது ஈவெண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் தராங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு புஷ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ஃப்ரீ ஃபயர் போனது தான், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும்தான் இனிமேல் ஃப்ரீ ஃபயர்லாம் ரிட்டர்ன் வராது. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளையாடுறாங்க, விளையாடுங்க, ரெண்டுத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, அதுதான் அவங்க சொல்ல வர்றது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பாச்சோ இல்லையோ, இந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்ப பாதிப்பாகிடுச்சு. ரெக்கமெண்டேஷன் போக மாட்டேன் அந்த யூடியூப்ல, ஏன்னா ஒரு பேனான ஒரு கேம் ரிமூவ் பண்ண ஒரு கேம் பிளே ஸ்டோர்லேருந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கேமோட வீடியோ போட்டால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யாரா லைக் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு லெவல் பண்ணியாச்சு, லைக் பண்ணால் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் போகும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி டைமில். ஸோ இந்த கோப்ரா M14 M10 ஓரளவுக்கு டீசெண்டான நாளாக லெவல் பண்ணியாச்சு. இனிமேல் அது ஓரளவுக்கு ரீகாயில் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஓரளவுக்கு அழுத்தி பிடிச்சி உசுர் வாழ்ந்தாலும் நினைக்கிறேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்லாம் தொடர்ந்து வந்து இப்போ அதிகமாக போஸ்ட் பண்ணலான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகன்லாம் மேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் ஹெட் சாட்டரி. ஓகே, வாய் டாடா, பை கைஸ்.